எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் மை சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி, புசு புசுன்னு வந்து பூரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்லேயே வந்து டேஸ்டியான பூரி மசாலாவும் செய்யலாம் வாங்க. முதல்ல வந்து நான் ஆசீர்வாத் மாவு தான் வந்து எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும், அது வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக சர்க்கரையும் கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை வந்து பூரியில் சேர்க்குறப்பையோ இல்லை சப்பாத்தி நான் செய்கிறப்பவுமே கூட சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவை, அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பாகவும் அப்புறமா லைட்டாக கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும் நமக்கு பூரியில். அதனால் நல்லா இது மாதிரி எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், ஆனால் பூரிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருட்டுறப்ப நல்லா வரும். பூரி மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு கடாயில் பூரி மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு போட்டுருங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. இந்த பூரி மசாலா பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் செய்யலாம். சில பேர் வந்து பொட்டுக்கடல மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கடல மாவு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து லாக்டவுன் பீரியடு அப்படிங்கிறதுனால வந்து 10 o'clock மேலே தான் வந்து காய்கறிகள்லாம் வருது ஃப்ரெஷ்ஷாக. அதனால் வந்து காலையில் இது செய்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து நான் வாங்கலை அந்த டைமுக்கு. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், கொஞ்சம் நம்ம சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்குங்க பூரி மசாலாக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்து மசித்து வச்சுருக்கேன் லைட்டாக. இப்போ வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல மாவு கொட்டுக்கடல மாவுலாம் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி பேர் இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது மாதிரிலாம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம், அதனால சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி மாவுலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணலை, அப்படியே தான் நான் செஞ்சுருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக மசித்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி மசித்து வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்து கூடயே இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே செய்வேன். எப்போவாவது தான் நான் வந்து கடலை மாவு பொட்டுக்கடலை மாவுலாம் நான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ எல்லா கலவைகளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி வர மாதிரி நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ அந்த தண்ணியெலாம் வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து இழுத்துக்கிட்டு கரெக்டான நமக்கு ஒரு பதத்தில் வந்து ரெடி ஆகிடும். நமக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போவே வந்து பூரி ரெடியாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். செம எம்மியான பூரி மசாலா ரெடி. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக அப்படியே தான் நான் செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் மாவு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நம்மளோட பூரி வந்து எப்படி வரப்போகுதுன்னு. மாவு வந்து பிசைகிறப்ப கொஞ்சம் இடையில லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு கொடுக்காது உருட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பூரியெலாம் வந்து உருட்டி ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து செஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த உருட்டுறப்பே பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. கடாயில் வந்து எண்ணெய் வந்து அந்த பக்கம் சூடாகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த மாவுலாம் வந்து நம்ம உருட்டி மாவில் உருட்டி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர்
பூரி செய்கிறப்ப எண்ணெயில் வந்து இந்த மாவெல்லாம் கருகிடும், எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு கடைசியாக வந்து இப்படி இந்த தட்டிட்டு நம்ம எடுத்து வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த மாவெல்லாம் வந்து கீழே இறங்கிடும். எண்ணெய் எண்ணெய் நம்ம போகிறப்ப வந்து அதில் வந்து மாவு இருக்க போகிறதில்ல, ஸோ கருகவும் கருகாது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி ரெண்டு பக்கமும் தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் போட்டு எதுக்கு பேசலைன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் போட்டால் இது வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிசுக்கு ஆகிடும், அதனால தான். இந்த மாதிரி தட்டிட்டோம்னா நமக்கு எல்லா மாவும் கீழே இறங்கிடுங்க. பாருங்கள் நான் வந்து பூரிக்கு வந்து அழகாக வந்து மாவெல்லாம் வந்து உருட்டி வச்சுட்டேன். இப்போ வாங்க எண்ணெய் சூடாகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரி வந்து எவ்வளோ புசு புசுன்னு நல்லா வருதுன்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா பூரியில் வந்து ரவா போட்டு செய்வாங்க, அது வந்து ஹோட்டல்லலாம் அப்படி தான் செய்வாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் சொல்லிட்டு. நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்றதுனால நம்ம வந்து ரவா வந்து சேர்க்க தேவையில்ல, நமக்கு வந்து டக்குன்னு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இல்லைங்களா, அது வந்து மீற போடுறது கிடையாது அதனால சொல்லிட்டு. நம்ம எடுத்துக்கிறதே பார்த்திங்கன்னா அரை கிலோ தான், அரை கிலோ மாவு தான். அதுக்கு எதுக்கு ரவா சேர்த்துட்டு, அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதுவும் ரெண்டு சாப்பிட்டாலுமே வந்து அப்படியே வாயில் வந்து ரொம்ப தெகட்டிடும், வாயில் குத்துற மாதிரி இருக்கும் பூரிலாம் வந்து. பூரி வந்து எப்பவுமே சாஃப்டாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து ரவாலாம் சேர்க்கலை. ஒவ்வொரு பூரியாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக தாங்க வந்துருந்தது. இந்த பூரியுமே பார்க்கறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பூரி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நமக்கு. பூரி கூட வந்து எனக்கு சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு அந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் சிம்பிளாக வந்து நான் செஞ்சுருந்தேன். புஸ் புஸ்ஸுன்னு நல்லா கிறிஸ்பியான பூரி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் பாருங்கள் இந்த பூரியெலாம் பாருங்கள். இப்போ காற்று போயிட்டு இப்போ பூரி வந்து காற்று போயிட்டு நம்ம சாப்பிட்ற இதுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து இப்படி இருந்தால் தாங்க நமக்கு வந்து புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஆனவுடனே இந்த மாதிரி ஊரில் இருக்க காற்றுலாம் வந்து அதுவாகவே இறங்கி இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ ரவை போட்டுட்டுன்னா அப்படியே இருக்கும் புஸ்ஸுன்னு உப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகாமல், அதான் டிஃப்ரென்ஸு. என்னங்க உங்களுக்கு இந்த பூரியும் வந்து இந்த மசாலா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.